சென்னையில் இருக்கின்ற கல்லூரிகளிலேயே எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஆசைப்பட்டு அது இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற புது கல்லூரியில் தான் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கிரசன் கல்லூரியில் கலந்து கொண்டு உரையாற்றியதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களில் ஒருவனாக உங்களது அன்பு சகோதரனாக அத்தனை பேரையும் நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். கையில் பட்டத்துடனும் மனதில் கனவுகளோடும் எதிர்கால வாழ்க்கையை ஏக்கத்தோடும் அதே நேரத்தில் செயல்படும் உற்சாகத்தோடும் நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உங்கள் கனவுகளை உறுதியாக நிறைவேற்றுவேன், உங்களது ஏக்கங்களை தீர்த்து வைப்பேன், உங்களது திறமைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவேன் என்று மாண்புமிகு முதல்வர்கள் அன்று குறிப்பிட்டார்கள். மேலும் இதுபோன்று வேலைவாய்ப்பு முகாம்களை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் நடத்தி அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களது வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என நமது முதல்வர் அவர்கள் 23/2022 அன்று செங்கல்பட்டு கிரசன் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் எனக்கு உத்தரவிட்டார்கள். நமது முதல்வரின் ஆணையை ஏற்று இன்று வரை 66 மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை நமது முதல்வர் அவர்கள் உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல்வர் அவர்களுடைய கனவு திட்டம் இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா, நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த நான் முதல்வன் வெப்போர்ட்டல் ஒன்றை உருவாக்கி அந்த வெப்போர்ட்டலுக்கு எதுக்காகன்னா, இருக்கின்ற இளைஞர்கள் அத்துணை பேரும் அந்த இணையதளத்தில் சென்று பார்த்தால் எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எத்தகைய திறன் பயிற்சியை பெற வேண்டும், அப்படி திறன் பயிற்சியை பெற்றால் எந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்லலாம், கட்டணத்துடன் கூடிய படிப்பு என்ன, கட்டணம் இல்லாமல் படிக்கின்ற படிப்பு என்ன என்பனவற்றை எல்லாம் அந்த இணையதளத்திலே நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இளைஞர்களே உங்களுக்காக வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கக்கூடிய படித்து வேலையற்ற இளைஞர்களுக்கு குறிப்பாக இன்று 100,000 நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 100,000 என்பது முக்கியமல்ல, இந்த வேலை வாய்ப்பு துறையிலே பணியாற்றக்கூடிய செயலாளர் இயக்குனர் உள்ளிட்ட அந்த துறையிலே பணியாற்றிய ஒவ்வொருவரும் மாண்புமிகு முதல்வரின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வியர்வைகளை 12 மணி வரை வேலை செய்து இந்த ஒரு முகாம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற இந்த 66 முகாம்களையும் தங்களுடைய கடுமையான உழைப்பை தந்து மாண்புமிகு முதல்வரின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இத்தகைய செயலை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கின்ற கட்டளையை ஏற்று இந்த 100,000 மேற்பட்ட மட்டுமல்ல தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இன்னும் 15 ஆண்டு காலத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான் தொடர்ந்து முதல்வராக இருப்பார்கள். தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்வோம் என்று நேரத்தை தெரிவித்துக் கொண்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த தொகுதியிலே இந்த கல்லூரியிலே இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்துவதற்கு அனுமதி அளித்து சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து நிறைவேற்றி தந்தமைக்கு என் நெஞ்சம் நிறைந்த ஆறு உயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவருக்கு நன்றி, வணக்கம்.